Hello, I'm Dr. Yoga Priya Venkachalam, working in Aravind IVF Fertility and Pregnancy Center in Tirupur. We are going to talk about karumuttayoda quality, how to improve the egg quality. Enna seyalam adukku few tips irukku. So, nama karumutta abdingiradhu usually periods vandu day 10 to day 18 kullara release aagudhu. So, andha karumutta dhaan vandu fertile karumutta. So, andha qualityana karumuttaki enna na doctor seyalam appdin kettingina healthyana food, nutritious diet idellam dhaan vandu ungalku karumutta quality improve pannum. So, nutritious diet na enna na doctor appdin kettingina usually nama solra green leaf vegetables, keera, kaigiri, காய்கறி அப்படின்னு பார்த்தாக்க தக்காளி வெண்டைக்காய் இதிலெல்லாம் லைக்கோபென் அப்படிங்கிறது இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் நல்லா எடுத்துக்கணும். அதாவது வெஜிடேரியன் எடுத்துட்டிங்கன்னா தட்டைப்பயிர், பாசிப்பயிர், கொண்டக்கடலை அந்த மாதிரி பயிறு வகைகள், அண்ட் நான்வெஜ்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு, சீ ஃபுட், ப்ரான்ஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்டு, அப்புறம் விட்டமின்ஸ்க்கு நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எக்கு குவாலிட்டிக்கு அவகேடோஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரூட் சொல்கிறாங்க. இல்லை நமக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சாதாரண கொய்யாப்பழம், ஆப்பிள், செவ்வாழைப்பழம், மாதுளை, நெல்லிக்காய், கிவி, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து தினம் எடுத்துக்கணும். இதெல்லாமே ஸோ இதெல்லாம் எக்கு குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். டயட் மட்டும் போதுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. அதோடு சேர்ந்து எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல உங்களுக்கு வந்து எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். நமக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தா வெறும் வாக்கிங் மட்டும் இன்னைக்கு இருக்கிற செடென்ட்ரி லைஃப்க்கு பத்தாது. தீவிரமான உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு 30 to 45 minutes பண்ணும்போது நல்ல பிளட் சப்ளை டு த பாடி, ஆல் ஓவர் த பாடி இம்ப்ரூவ் ஆகும்போது கருமுட்டைக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சி எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அப்புறம் நல்ல தூக்கம், அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆகுது டெய்லி தூங்கணும். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், ஸ்கூலில் படிச்சது தான். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து இந்த டிப்ஸ், சீக்கிரம் எந்திரிக்கிறது, சீக்கிரம் படுக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, எக்ஸசைஸ், நல்ல நியூட்ரிஷியஸ் ஹை ப்ரோட்டீன் டயட் இதெல்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் ஃபர்டிலிட்டி கிளினிக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், இப்போ நீங்கள் திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க பட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 1 year நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி கிளினிக் இங்கே வரணும். வந்தீங்கன்னா ஸோ என்ன ப்ராப்ளம், என்ன ரீசன்னால வந்து கன்சீவ் ஆகலை, எக்கு குவாலிட்டி ப்ராப்ளமா, இல்லை ஸ்பெர்ம் குவாலிட்டி ப்ராப்ளமா, இல்லை டியூப்ஸில் எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தானே தெரியும். ஸோ நம்ம எக்கு குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதே டைமில் எவ்வளோ சீக்கிரம் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. தேங்க்யூ.